அனைவருக்கும் வணக்கம் நாம் கேட்டுக்கொண்டு இருப்பது கம்ப ராமாயணம் அதில் பாலகாண்டம் சுவைத்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் கேட்க போகும் படலம் அரசியர் படலம் அந்த கோசல நாட்டின் மன்னனான தயரத சக்கரவர்த்தியினது ஆட்சி சிறப்பை கூறும் பகுதி இது தசரதனின் பெருமை குடை சிறப்பு அரசு செய்யும் திறம் ஆகியவைகளை இந்த படலத்தில் காணலாம் முதல் ஆறு பாடல்களால் தயரதவேந்தனது தனிப்பெருஞ்சிறப்பை கூறுகிறார் அழகும் செல்வமும் நிரம்பிய அயோத்தியாபுரியை நீதி தவறாத அரசர் ஆண்டு வந்தார் அவர் அரசர்க்கு எல்லாம் அரசராக விளங்கினார் ஏழு உலகங்களிலும் அவரது புகழ் ஓங்கி இருந்தது இந்த இராமாயணக் கதைக்கு ஒப்பற்ற தலைவராகிய ராமபிரானை குமாரனாக பெற்ற தர்ம சிந்தையுடையவர் அவர் உலகில் உள்ள அனைத்து அரசர்களின் நற்குணங்களை ஒன்று சேர்த்தாலும் அவரது நற்குணங்களுக்கு ஒருபோதும் ஈடாகாது அவரிடம் தானம் வாங்காத அந்தனரும் இல்லை அவரால் செய்யப்படாத யாகங்களும் இவ்வுலகில் இல்லை பெற்ற தாயை போல உலகில் உள்ள எல்லா உயிர்களின் மீதும் அன்பை பொழிந்தவர் அவர் எல்லா உயிர்களையும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் சரி சமமாக கருதி ஆட்சி நடத்தியவர் அவர் வீரம் என்பதின் விளைநிலம் அவர் அவர் பெயர்தான் தசரத சக்கரவர்த்தி ஒரு நகரத்தை ஆள்வது போல இந்த பூமியின் பெரும் பகுதியை மிக எளிதாக ஆளுகை செய்தவர் அவர் பகை அரசர்களை தனது பாதங்களில் எளிதாக விழ ஆற்றல் கொண்டவர் வானத்து சந்திரன் கூட தேய்ந்து போகும் ஆனால் தசரத சக்கரவர்த்தியின் நீதியும் புகழும் தேயாமல் வளர்ந்தது அவரை கொண்டு மக்களின் மனதில் உள்ள இருளை போக்கினார் அரசன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்பது போல தசரத சக்கரவர்த்தி நீதி தவறாமல் இருந்ததால் அந்நாட்டு மக்களும் நீதி தவறாமல் நல்வழுக்கத்துடன் நடந்து கொண்டனர் உலகம் முழுவதுக்கும் சூரியன் ஒருவன்தான் அதுபோல தான் உலகம் முழுவதையும் தசரதரின் செங்கோல் காத்து வந்தது பொருள் இல்லாத ஒருவன் தனக்கு உள்ள சிறிது நிலத்தை மிக்க கருத்துடன் காப்பது போல நீதி தவறாத தசரத சக்கரவர்த்தி உலகம் முழுவதையும் நன்றாக நாளும் காத்து வந்தார் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவுற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்